ஜிபிஎஸ் தமிழ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொரோனா பரவல் காரணமாக இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையிலிருந்து சில தளர்வுகளை தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியா மற்றும் துபாய் இடையேயான விமான சேவைகளை மீண்டும் தொடங்க உள்ளதாக விமான நிறுவனங்களான ஃபிளை துபாய், ஏர் இண்டியா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், கோஏர் மற்றும் ஸ்பைசெட் போன்ற விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் ஆன்லைன் புக்கிங் வலைதளங்களின்படி ஜூன் 23 நாளை முதல் துபாய் மற்றும் இந்திய நகரங்களை இணைக்கும் விமானங்களை இந்த விமான நிறுவனங்கள் மீண்டும் தொடங்கும் எனவும் துபாயின் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளுக்கு இணங்க விமானங்களானது இயக்கப்படும் என விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி அமீரக அரசின் செல்லுபடியாகும் ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் குடியிருப்பாளர்கள் அமீரக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சினோஃபார்ம், ஃபைசர், ஸ்புட்னிக் மற்றும் கோவிஷீல்டு என்று அழைக்கப்படும் அஸ்ட்ராஜெனகா போன்ற தடுப்பூசிகளில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் எனவும் பயணிகள் அனைவரும் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட PCR பரிசோதனையின் நெகட்டிவ் சான்றிதழை வழங்க வேண்டும் எனவும் விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் எத்திஹாட் ஏர்வேஸ் மற்றும் இந்தியாவிலிருந்து இயக்கப்படும் பயணிகள் விமானங்களை ஜூலை 6 வரை நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் வரும் ஜூன் 23 முதல் எத்திஹாட் ஏர்வேஸ் இந்தியாவிற்கு அதன் விமானங்களை மறுதொடக்கம் செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதற்கு முன்பு எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அமீரகம் மற்றும் இந்தியா இடையே விமானங்களானது வரும் ஜூன் 23 முதல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக தற்போது ராபிட் PCR பரிசோதனை நிலையங்கள் அமைக்க இந்தியாவில் உள்ள விமான நிலையங்கள் அதன் வேலைகளை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கு புறப்படும் பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னர் ராபிட் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அமீரகம் வெளியிட்ட விதிமுறைகளுக்கான வழிகாட்டுதல்களை அடுத்து தற்போது இந்த செயல்பாடானது துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூர், கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் போன்ற சர்வதேச விமான நிலையங்களில் தற்போது இந்த ராபிட் PCR செய்வதற்கான வசதிகள் இருந்தாலும் மற்ற சர்வதேச விமான நிலையங்களில் இந்த ராபிட் PCR செய்வதற்கான பணி வேகமாக நடைபெற்று வருவதாக சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாட்டு தலைவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள அமீரக குடியிருப்பாளர்கள் தற்போது சில விதிமுறைகளின் அடிப்படையில் அமீரகம் திரும்பலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பயணிகள் இந்திய விமான நிலையங்களில் ராபிட் டெஸ்ட் எடுப்பதற்கான வசதிகள் இல்லாததாலும் இன்னும் பல குழப்பங்களினாலும் டிக்கெட் முன்பதிவு செய்ய தயங்குவதாக நேற்றைய தினம் பயண முகவர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது இந்திய பயணிகள் அமீரகம் திரும்புவதற்கு வசதியாக இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களிலும் ராபிட் PCR சோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த செய்தியானது சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இதேபோன்றே அமீரக குடியிருப்பாளர்களின் மற்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் அமீரக தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு தகவல்களானது அறிவிக்கப்படும் பொழுது விரைவில் நமது சேனலில் இதுகுறித்து பதிவிடப்படும். செய்திகளானது பயனுள்ளதாக இருந்தால் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.